அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த மீன் நமக்கு ஹலால், எந்த மீன் நமக்கு ஹராம் என்பதை பார்ப்போம். மேலும் மீன்கள் அறுக்கப்படுவதே இல்லை, அது எப்படி ஹலால் என்ற கேள்வியும் உள்ளது. பொதுவாக ஹலால் ஆன பிராணிகளை அறுக்கப்படுவதின் காரணம் அதில் உள்ள இரத்தம் முழுவதும் வெளியே வர வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் அது ஹலால், இல்லை எனில் அது ஹராம் ஆகும். பிராணிகள் அறுக்கப்படுவதன் மூலம் அதன் இதய துடிப்பு நிற்பதில்லை, இதன் மூலம் இரத்தம் முழுவதும் வெளியேற்றுகிறது. இரத்தத்தின் மூலம் பலவிதமான நோய்கள் வரும் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. மீனில் உள்ள இரத்தம் முழுவதும் மீன் தண்ணீரிலிருந்து எப்போது வெளியே வருகிறதோ ஈஸ்ஆபகஸ் என்ற பகுதியின் மூலம் அதன் இரத்தம் மேல் நோக்கி வருகிறது. அதை வெட்டுவதன் மூலம் இரத்தம் வெளியே சென்று விடுகிறது. இதனால் ஹலால்தான். மேலும் குர்ஆன் கூறுகிறது, கடலில் வாழும் அனைத்தும் பரிசுத்தமானவை என்று. கடலில் உள்ள அனைத்துமே உண்ணலாம். இப்போது ஒரு கேள்வி வரும், எந்த மீன் ஹலால், எந்த மீன் ஹராம் என்று. எந்த மீன் இறைச்சி சாப்பிடுகிறதோ அது ஹராம், எந்த மீன்கள் சாப்பிடவில்லையோ அது ஹலால் என்று அழைக்கப்படுகிறது. காரணமாக சுறா மீன்கள் மனிதனை கூட சாப்பிடுமா, இதை ஹலால் என்று கூற முடியாது, இது ஹராம் ஆகும். மேலும் மனிதனுக்கு எது தீங்கு விளைவிக்குமோ அதுவும் ஹராம் என்று அழைக்கப்படும்.